அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்த பின்பு பல்வேறு பிரதமர்களை இதுவரைக்கும் சந்தித்திருக்கின்றது. அதில் குறிப்பாக தற்போது பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி உலக அரங்கில் மிக பெரிய மக்கள் வெறுப்பு பிரதமராக இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. இந்திய அளவில் தற்போது ட்ரெண்டிங் ஆகி முதல் இடத்தை பிடித்திருக்கிறது கோ பேக் மோடி என்ற அந்த ட்ரெண்டிங். ட்விட்டர் பக்கத்தில் நம்ம முதலிடத்தை பிடித்திருக்கிறத பார்க்குறோம். என்ன காரணம், இதற்கு என்ன காரணம், ஏன் இந்த அளவிற்கு மக்கள் இவர் மீது வெறுப்பை உமிழ்கிறார்கள் என்று பார்த்தால், இவர் பிரதமராக வருவதற்கு அடிப்படையாக சொன்ன அனைத்துமே பொய். இதுவரைக்கும் பார்க்குறோம், இவர் பிரதமராக வருவதற்கு மக்கள் மத்தியில் அதிகமான பொய்யான வாக்குறுதியை அளித்தார். ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யப்படும் என்று ஒரு பொய்யை சொல்றார். அடுத்து, நான் பிரதமராக வந்துவிட்டால் பெட்ரோல் விலையை மிகவும் குறைத்து 45க்கும் கீழாக கொண்டு வருவேன் என்று சொல்றார். ஆனால் இன்னைக்கு பெட்ரோல் விலை என்ன, கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கிட்ட நெருங்கிடுச்சு. அந்த அளவுக்கு அப்பட்டமான பொய்யை மக்கள் மத்தியில் சொல்லியிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். அதே போல எங்கு சென்றாலும் பொய். சிலிண்டர் விலை குறைப்பேன், அதே மாதிரி ஒவ்வொரு அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் உதவி செய்வேன், உறுதி செய்வேன் என்பதை போன்ற அனைத்து தரப்பட்ட மக்கள் மத்தியிலும் பொய்யான வாக்குறுதிகளை அளிப்பதை நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் மதுரைக்கு வந்தார். மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை நிறுவி இதில் ஏழை எளிய மக்களுக்கு இலவச மருத்துவத்தை நாங்கள் அளிக்க இருக்கிறோம் என்று ஒரு செங்கலை நட்டி வச்சுட்டு போனார். இப்போ அந்த ஒரு செங்கல் மட்டும்தான் இருக்குது. அந்த செங்கலை கூட உதயநிதி ஸ்டாலின் வந்து எடுத்து காட்டுறார். இருந்த ஒரு செங்கல், அவர் நட்டு வச்சுட்டு போன செங்கலில் ஒரு 10 செங்கலில் அவர் ஒரு செங்கலை எடுத்துகிட்டு போயிட்டார். அதற்கு பிஜேபியை சார்ந்தவங்க ஒரு செங்கலை திருடி விட்டார் என்று வழக்கு போட்டிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு கேலி கூத்தாக பிரதமருடைய அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை நிகழ்வு என்பது இருக்குது. அதே போன்று குளச்சல் துறைமுகம் ஏற்பாடு செய்வன் என்று அந்த பகுதியில் மத்திய மந்திரியாக இருந்த நபர் பாரத பிரதமரின் மூலமாக வாக்குறுதி அளித்தார். 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் உறுதி செய்வோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாம் வேலை வாய்ப்பெல்லாம் இழந்து பாரத பிரதமர்கிட்ட கேட்டால் நீங்கள் பக்கோடா போட்டு விற்று வியாபாரம் பண்ணுங்க, வடை சுட்டு வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்லி இப்படி இப்போ மக்களை வந்து என்ன பண்ணுறாங்க, வேலை வாய்ப்பை 2 கோடி மக்கள் இளைஞர்களுக்கு உறுதி செய்வேன்னு சொல்லிட்டு பக்கோடா போட சொல்கிறார். அப்போ இதன் காரணமாகத்தான் என்ன ஆகுதுன்னா, மக்கள் இவர் மீது வெறுப்பு அடைகிறாங்க. 250 ரூபாய்க்கு ஸ்மார்ட் ஃபோன் வழங்கப்படும் என்று அது ஒரு திட்டத்தை அறிவிச்சிட்டாரு. அறிவித்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு 250 ரூபாய்க்கான ஸ்மார்ட் ஃபோன் மக்கள் கையில் வரலை. அதே போல் 100 ஏர்போர்ட்டு நாங்கள் வந்து எங்களுடைய ஆட்சியில் வந்து புதிதாக தொடங்குவோம், அதை உருவாக்குவோம் என்று சொன்னாங்க. இருக்கிற ஏர்போர்ட்டுகளை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையுமே சரி, கருப்பு பணத்தை எடுத்துக்கொள்ளுங்க, கருப்பு பணத்தை நான் வந்து மீட்டெடுத்து அதில் 15 லட்சம் ரூபாய் போடுவேன்னாங்க. அதற்காக வந்து பண மதிப்பிழப்புலாம் செய்தார்கள். அந்த பண மதிப்பிழப்பு மூலமாக அந்த கருப்பு பணத்தை நான் ஒழித்துடுவேன், அப்படி ஒழிக்கவில்லை என்றால் நான் தூக்கில தொங்கி விடுகிறேன்னார். இதுவரைக்கும் கருப்பு பணத்தை ஒழிக்க முடிஞ்சதா, இந்தியா பொருளாதாரத்தை மீட்க முடிஞ்சதா, எதுவுமே இன்று வரையும் பாரத பிரதமரால் செய்ய முடியவில்லை என்று ஒவ்வொரு இடங்களில் போனாலும் பொய் தான். சமீபத்தில் வங்க தேசத்தில் போய் என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய அந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்கான 50 ஆண்டு நிறைய நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த 50வது ஆண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடியவர் சொல்கிறாரு, நான் வங்காளதேசம் பாகிஸ்தானுடைய அந்த போரில் வந்து நான் கலந்துக்கிட்டேன், அந்த கலந்துக்கிட்டன் மூலமாக நான் சிறைச்சாலையெல்லாம் சென்றிருக்கிறேன்னு சொல்கிறார். இந்திய சுதந்திர போராட்டத்திலேயே உங்களை சார்ந்த எந்த நபரும் பங்கு கொள்ளவில்லை. அதற்கு இந்த அளவு மக்கள் கேள்வி கேட்குறாங்க, இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்களிக்காத ஆட்களாக நீங்கள் தான் இருக்கிறீங்க, மற்ற யாருமே எந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் இந்த மாதிரியான அவர்கள் சமூகத்திற்கு உண்டான வகையில் இந்திய போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறாங்கன்னா நம்ம பார்க்குறோம். ஆனால்
உங்களை சார்ந்த எந்த கூட்டமும் அதற்கு காட்டி கொடுத்ததுக்குண்டான எட்டப்பருக விளையலை செய்ததைத்தான் வரலாறுகளில் பார்க்குறோம். இந்தியாவுக்கே இந்த நிலைமைனா பாகிஸ்தான் வங்கதேசத்துடைய அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் ஏற்பட்டதில் நீங்கள் கலந்து கொண்டேன் என்பது அப்பட்டமான பொய். இப்போ ஆர்டிஐயில் போட்டு கேட்குறாங்க, நீங்கள் எந்த சிறைச்சாலையில் இருந்தீங்க, எங்கே இருந்தீங்க, எப்போ போராடினீங்க, எப்படி கைதானீங்க, அந்த விவரமெல்லாம் நீங்கள் கொடுங்க என்று கேட்குறாங்க. ஆனால் இன்றளவும் அந்த அதற்குண்டான பதில் கிடையாது. இப்படி அவருடைய படிப்பை எடுத்துக்கொள்ளுங்க. கல்லூரியில் நான் படித்தேன், நான் வந்து இந்த டிகிரி வாங்கினேன்றார். வாங்கினதுக்கு ஆதாரத்தை கொடுங்கன்னு ஆர்டிஐயில் போட்டு பார்த்தா அதுலேயும் அதுக்கு பொய்யாக இருக்குது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த திருமண விஷயத்தை எடுத்துக்கொண்டால், இவர் வந்து தேர்தல் காலத்தில் போட்டியிடுவதற்காக பதிவு செய்யக்கூடியதில் நான் திருமணம் ஆகாதவன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ திருமணம் ஆகாதவர் என்றால் அதற்கான ஆதாரம் என்ன? மக்கள் பார்க்குறாங்க, இன்னும் இவருக்கு திருமணம் ஆகலையா என்று ஆர்டிஐயில் போட்டு பார்க்குறாங்க. போட்டு பார்த்தா அதிலிருந்து பதில் வருது, யசோதா பெண் என்ற ஒரு பெண்ணை ஒரு திருமணம் செய்து அந்த பெண்ணை கைவிட்டு விட்டு அவர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத சூழலில் அவரை வந்து பாதுகாப்பற்ற நிலையில் நிர்கதியாக நிறுத்தி விட்டுட்டார். இவர் திருமணம் ஆனவர் தான் என்று அந்த செய்தியை பார்க்குறோம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அவர் இதை வந்து பார்ட்டியில் போட்ட பிறகு ஆமான திருமணமான நாங்கள் பிரிஞ்சுட்டோன்றாங்க. இப்படி தன்னுடைய மனைவிக்கு விஷயத்திலேயே இவருடைய அந்த ஒழுக்கம் என்பது மிகப்பெரிய கேவலமாக இருக்கு. அப்போ அப்படி இருக்கக்கூடிய நபர் தான் இவர் வந்து பெண்கள் விஷயத்தில் வந்து முத்தலாக்கு மூலமாக நான் பெண்களை வந்து காப்பாற்ற போகிறேன், பெண்களுக்குண்டான பாதுகாப்பு சட்டமாக இருக்குது என்றெல்லாம் பொய் சொல்லி இந்த ஒவ்வொரு சட்டத்தையும் ஒவ்வொரு செயலையும் இவர் அமைப்பதனால தான் இவர் நாட்டில் சொந்த நாட்டு மக்கள் மத்தியில் கூட கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு பொய்யான பிரதமராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பொய்யான பிரதமர் தேவையில்லை என்று மக்கள் முடிவு செஞ்சுருக்காங்க. இவர் ஒரு கட்டத்தில் வந்து மீடியாக்கள் மூலமாக வெற்றி நாயகனாக பார்க்கப்பட்டாங்க, மோடி என்றாலே வெற்றி நாயகன் என்று. ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் என்ன நிலை? தமிழகத்தில் இந்த தேர்தல் களத்தில் அவர்கள் பாஜகவை சேர்ந்த வேட்பாளர் கூட பிரதமருடைய மோடியுடைய அந்த போட்டோவை படத்தை காட்டுவதற்கு பயப்படுறாங்க தமிழகத்தில். ஏனென்றால் இவருடைய படத்தை காமித்தால், இந்த பொய்யருடைய படத்தை காண்பித்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சொற்பமான ஓட்டு கூட கிடைக்காது. அப்போ இவருடைய போட்டோக்களை நம்ம தவிர்த்தால்தான் நமக்கான நம்ம குடும்ப ஓட்டாவது கிடைக்குன்ற அளவுக்கு தான் இன்னைக்கு பாஜகவுடைய வேட்பாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு பிரதமரை மக்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள். இவருடைய வீழ்ச்சி என்பது இந்த தமிழக தேர்தல் களத்திலேயே நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களிலெல்லாம் இவர் எப்படி அத்வானிக்கு, முரளி மனோகர் ஜோஷிக்கெல்லாம் ஓரங்கட்டப்பட்ட செயலை செய்தாரோ அதே போன்று இவரும் ஒரு காலகட்டத்தில் ஓரங்கட்டப்படுவார். அதை இன்ஷா அல்லாஹ் நாம் அதை கண்கூடாக பார்க்கக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.